வெல்கம் டு சேனல் 7 தமிழ். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு வெப்சீரிஸ் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி சமயபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அக்கரைப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்க ஐயனார் கல்லுப்புலியான் திருக்கோயில் அப்படின்ற கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிறோம்ல இந்த இடம், இந்த கோயில் தான் வந்து விலங்கு வெப்சீரிஸில் வந்து எந்த குற்றவாளியை பிடிச்சாலும் கெடா வெட்டுற கோயில் இந்த கோயில் தான். இப்போ நம்ம நிற்கிறோம்ல இந்த இடத்துல வந்து அந்த தீர்த்தம் கொடுக்குற மாதிரியான சீன்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த பொசிஷனில் அந்த சீனை வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த இடத்த. அது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம நிற்கிறோம்ல, இந்த ஐயனார் சிலை, கருப்பு சிலை, சாரி கருப்பு சாமி சிலை வந்து தெரிகிற மாதிரியும் சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், கொஞ்சம் அப்படியே நம்ம வந்தோம்னா இப்போ வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நான் ஓப்பனிங் சீன் எல்லாமே நிறைய இடம் அந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கு அது இல்லாமல் நம்ம கிச்சா மாட்டிப்பார் தெரியுமா, கொலை பண்ணி மாட்டியிருப்பார். அப்போ வந்து கிச்சாவை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அப்போ என்ட்ரன்ஸ் சீனில் நடந்து வருவார். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இறங்கும்போது மணி சிரிச்சுக்கிட்டே மணி அடிச்சுட்டு வருவார்ல, அந்த காட்சி இந்த படிக்கட்டிலேருந்து இறங்கும்போது தான் எடுத்திருப்பாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து இந்த அப்படி மணி அடிக்கிற மாதிரி அப்படி மணி அடிச்சுட்டு இறங்குற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க. அது இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. அதே இந்த கோயிலே வந்து இந்த இடத்துல தான் வந்து கெடாவை பிடிச்சி வெட்டுற மாதிரியான காட்சியெல்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விமல் முனிஸ்காந்த் எல்லாம் என்ட்ரி சீனில் பேசிக்கிட்டே நடந்து வர மாதிரியான காட்சியும் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. இப்படி நிறைய காட்சிகள் இந்த கோயிலை சுற்றியே எடுத்திருப்பாங்க. முன்னாடி வந்துங்களே இந்த இடத்துல தான் வந்து சாப்பாடு போட்டு சாப்பாடை சாப்பிட்ற மாதிரியான காட்சிகள்லாம் எடுத்திருப்பாங்க. அந்த பொசிஷனில் இங்கிட்டு வாங்க, இந்த பக்கம் இங்கே இருந்து காமிக்கும்போது இந்த கோயில் பேர் தெரியும், அந்த காட்சிகளில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அப்போ வந்து முனிஸ்காந்த் சொல்லுவார், சாரோட ஒய்ஃபுக்கு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கிச்சா வாங்கிட்டு கிளம்பிடுவார். அப்போ விமல் வந்து சொல்லுவார், சார் அவன் வந்து கொலகாரன், என் ஒய்ஃபும் குழந்தையும் தனியாக இருக்காங்க, நீங்கள் வந்து தேவையில்லாமல் அனுப்பிவிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பதறுவார்ல. அப்போ வந்து இந்த ஐயனார் கல்லுப்புலியான் திருக்கோயில் அப்படின்ற போர்டு நல்லாவே தெரியும், இந்த என்ட்ரன்ஸை நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம கிச்சா வாங்கிட்டு இந்த வழியில் தான் நடப்பார். இந்த வழியில் நடந்து போகும்போது அந்த மண்டபம் இருக்கு இல்லையா, இது வந்து கோயிலுக்கு சொந்தமான ஒரு மண்டபம். இந்த மண்டபம் வழியாக தான் நடந்து போவார். இந்த மண்டபத்தை நல்லாவே காட்டியிருப்பாங்க. அப்போ விமல் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு பின்னாடி ஃபாலோ என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறதுக்காக அந்த காட்சி இந்த வழியில் தான் எடுத்திருப்பாங்க. இப்படி இந்த விலங்கு வெப்சீரிஸ் வந்து அந்த ஐயனார் கல்லுப்புலியான் திருக்கோயிலை சுற்றி தான் நிறைய காட்சிகள் எடுத்திருப்பாங்க. இந்த கோயில் வந்து சமயபுரத்துலேருந்து திருச்சி சமயபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அக்கரைப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு. ஆள் அருவமற்ற நிலையில் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து வணங்கிட்டு போங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.